ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். சக்தி வந்து ராத்திரி பூரா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு புரியாமல். நம்ம பொண்டாட்டி பொன்னி அழகாக பாடுறா, ஆனால் மேடையில் போய் பாடினா மட்டும் அவள் கஷ்டப்படுறா. அதை பார்த்து இங்கே வீட்டில் எல்லாருமே அவளை வந்து நோகடிக்கிறாங்க, இரிட்டேட் பண்ணுறாங்க, அப்படியே டேமெட் பண்ணுறாங்களா, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே கிளம்புறாங்க. அப்படியே பொன்னி அவங்கள பார்த்து, எங்கே கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. நான் மட்டும் கிளம்பல பொன்னி, நீ தான் கிளம்புற. நானுமா, எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. வா பண்ணி ஒரு இடத்துக்கு தான், நான் கூட்ட வரமாட்டியா? கண்டிப்பாக வருவேங்க, இதில் என்ன கேள்வி, அப்புறம் என்ன வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு கீழே இறங்கி வர்றாங்க. கீழே வந்து பார்த்தா அப்படியே அந்த ஃபுல்லாக உஷா கேங்கு எல்லாருமே, என்ன எங்கே கிளம்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் எங்கேயோ போகிறோம், வருவோம்ல அப்படிங்கிறாங்க. போகிற இடம் சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. சொல்கிறோம், வர்றோம் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ப்ரீத்தி வர்றாங்க. ப்ரீத்தி சக்தியை பார்த்து, சக்தி இன்றைக்கி ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீ சைன் போடணும் அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்க, நான் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் என் பொண்டாட்டி கூட நான் வெளில போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சக்தி இப்படிலாம் பேசுகிறீங்க, இங்கே கம்பெனி முக்கியம் இல்லையா, எனக்கு அதை விட என் பொண்ணு முக்கியம், அவள் சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படியே ப்ரீத்தி செம்ம காண்டாகிறாங்க. என்ன சக்தி, பொண்டாட்டிதான் முக்கியம்னு போறியா, இரு நான் கூடிய சீக்கிரம் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க. நீ இப்படி சபதம் எடுத்துகிட்டு வீணாக போக வேண்டியதான் ப்ரீத்தி. வீட்டில் உஷா அப்படியே, என்ன எங்கே போகிறான்னு தெரியாமல் தவிக்கிறமே, வரட்டும் வரட்டும் எங்கே போனாலும் வந்தானே ஆகணும், அப்போ வச்சுக்கிறோம் கச்சேரி அப்படின்னு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பொன்னி சக்தி கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கெங்கே சக்தி கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மேடை இருக்குது, அங்கே பார்த்தா ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி இருக்குது, என்னங்க ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம் நீ வா, இங்கே எல்லோரும் இங்கே தான் பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. சக்தி நீ பாடு அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு இங்கே யாருமே இல்லை, நீ மட்டும்தானே இருக்க, மேடையில் இருக்குது உனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன், ஆனால் ஆளுங்க இருக்கிறது தானே பயம்னு சொன்னேன், இப்போ ஆளுங்க இல்லை, நீ மேடை மட்டும்தான் நிற்கிற, நீ பாட்டுக்கு பாடு அப்படிங்கிறாங்க. பொண்ணையும் சரி வர வேறு வழி இல்லாமல் ஆரம்பத்தில் மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்தி இவ்வளோ ஆசைப்படுறாரு அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. நீ முத முதல்ல பாடினிய அந்த பாட்டை பாடு பொன்னி அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் அழகாக சூப்பராக பாடுறாங்க, பாடுறாங்க அப்படி அழகாக பாடி முடிக்கிறாங்க. அழகாக பாடி முடிக்கையில் கைத்தட்டல் பெருசாக நிறைய பேர் தட்டுறது கேட்குது. பொன்னி அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாங்க, என்னடா சத்தம் அதிகமாக கேட்குதுன்னு பார்த்தா அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக ஆளுங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரியாயிருது பொன்னிக்கு. என்ன சக்தி இது அப்படின்னா, பார்த்தியா உன் முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் நீ இப்போ பாடுறதுக்கு பயமாக இருக்குன்னு சொன்னியே, இப்போ பாரு இவங்க பேருக்கு இத்தனை பேருக்கு முன்னால் பாடிட்டேன், இப்போ உனக்கு மனசு தான் அதுக்கு காரணம், நீ பாட்டுக்கு நீ யாருமே இல்லைன்னு நினச்சி பாடினில்ல, அதே மாதிரி எப்போ நீ பாட ஆரம்பி அடுத்தடுத்து போகப்போ வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சக்தி, எனக்கு இப்போ ஒன்றுமே தெரில, கண்ணு மூடிட்டு பாடவும் நான் மட்டும்தானே இருக்கேன்ட்டு பாடிட்டேன், இப்போ பார்த்தா இவங்களுக்கு மெத்தியில் நான் பாடிட்டேனே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஓடி வந்து சக்தியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி, எனக்குள்ளே இருந்த பயத்தை போக்கிட்டீங்க, பயம் தெளிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. உன்னால் முடியும் பொண்ணே, நீ கண்டிப்பாக பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. நீங்கள் சூப்பராக பண்ணீங்க பொண்ணே அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேட் பண்ணி எல்லாருமே அப்படி கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் பார்த்தா, எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு உஷா தான் முதலாக கேட்குது. என்னம்மா வந்து வராதம் அப்படி கேட்கலாமா அப்படின்னு மாமா கேட்குறாங்க. என்னங்க மாமா, நீங்கள் சும்மா இருங்க கேட்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க. சக்தி இருந்துட்டு இப்போ பாருங்கள் என்ன, அவள் உடனே பொண்ணு எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. அவளையே மிரட்டுறீங்க, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என்னது ஆச்சரியமாக இருக்கே, அப்படி அவள் பாடினாளா, எங்கே என்னங்க சக்தி, நீங்கள் பொய் தானே விட்றீங்க, பொருளாக தானே விட்றீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் நம்புவீங்க நம்பாமல் போங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, ஆனாலும் என் பொன்னி பாடுனா அதுதான் எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. சிவான் இதுட்டு, அத்தை நீங்கள் பாடிங்களா, என்னையும் கூட்டி போயிருக்கலாமே, நானும் கேட்டிருப்பேனே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தை பாடினது நீ பாருமா அப்படின்னு தன்னோட செல்லில் படம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை போட்டு காமிக்கிறாங்க. அதில் பொன்னி அழகாக பாடுறதே அங்கே கும்பல் நிறைய இருக்கிறதையும் காமிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னு உஷா, ஆமாம் மேடையிலேருந்து பாடுறா, இவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் பாடியிருக்காளே, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு வியந்து போய் பார்க்குறாங்க. ஜெயாவும் அப்படியே பார்க்குறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பொன்னி. அதை விட அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி செம்ம கண்டில் வயிறஞ்சு போய் நிற்கிறாங்க. சக்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு பொன்னி ரூமில் கூட்டி போய் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி சக்திக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு கை கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.